வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, சாண்ட்மேன் வெப்சீரிஸை டிகோட் பண்ண சொல்லி பல பேர் கேட்டீங்க. எனக்கு அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கமெண்ட்ஸ் என்னென்னா, சாண்ட்மேனை டிகோட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம சாண்ட்மேன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய சனிக்கிரகத்தோட அதிபதி யார்? சாண்ட்மேன், அதாவது சனி பகவான்னு வச்சுக்கோங்க. நம்ம இதை வந்து சாண்ட்மேனை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சனி பகவானோட மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம பார்க்கணும். அப்போ தான் நம்மளோட ரகசியம் புரியும். அவங்க வந்து ஃபேண்டசிக்காகவும் அவங்களுடைய ஆட்களுக்கு ரகசியத்தை கடத்துறதுக்காகவும் மறைபொருளாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அப்படி பார்க்கக்கூடாது, நம்மளுடைய விஷன் மூலியமாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதில் சாண்ட்மேன்ற கேரக்டர் வந்து சனி கிரகத்தை குறிக்கும், அதாவது அந்த கோளை குறிக்கும். ஒரு கற்பனைக்காக அவங்க ஒரு மனிதனாக குறிச்சிருக்காங்க, ஆனால் அது ஒரு கோல். அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக கூட இருக்கிறது என்னென்னா, நம்முடைய காகம். காகத்தை எதோட குறிப்போம், சனி பகவானோட வாகனம்னு சொல்லுவோம். ஸோ வாகனம் கிடையாது, அவருடைய வேலையாள்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவர் செய்யக்கூடிய வேலைகள், அவருடைய கர்ம வினைகள், இது எல்லாத்தையும் இங்கே இருக்க காகங்கள் மூலயமா தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு குதிரை மலை ஏறி நம்ம சவாரி பண்ணுறோம்னா அது நம்மளுடைய வாகனம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு உயிரினத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணி அது மூலயமா ஒரு சில வேலைகள் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளுடைய வாகனமாக இருக்கும். அதை மறைபொருளாக குறிக்கிறதுக்கு தான் சாண்ட்மேனுக்கு காகத்தை குடிச்சிருக்காங்க. காகத்து மேலே உட்காந்துலாம் வரமாட்டார், காகம் வந்து தேரெல்லாம் எழுத்துட்டு போகாது. அது சும்மா இவங்கெல்லாம் அடிச்சு விட்டது, நம்மளை திசை திருப்பறதுக்காக. மறைபொருள் வேறு. அந்த சாண்ட்மேனோட உலகத்துக்குள்ளே அந்த காகம் பறந்து உள்ளே வரும். அது அப்படியே கதையை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. பல பேரோட ரெண்டாவது உலகத்துக்குள்ளே நான் தான் அதிபதி அப்படின்னு காட்டுவாங்க. அந்த பிரம்மாண்டமான கோட்டையை காட்டுவாங்க. இதுதான் சாண்ட்மேனோட கோட்டை. அங்கே நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பின்னாடி புத்தர் செல்லாம் இருக்கும். இது இவங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி விட்டுருக்குது. மேலே ட்ராகன், இதெல்லாம் இந்த ஃபேண்டஸியான ஒரு வேர்ல்டுன்னு வச்சுக்கோங்களேன். கனவு உலகம் தானே, எதை வேணால் உருவாக்கலாம்ல, அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இமயமலை அந்த பிரதேசம் இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா சோலைவனமாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ ரெண்டுமே குறிச்சது சவுத், வெஸ்ட், நார்த். அந்த காகம் பறந்தே வந்து கரெக்டாக அந்த சாண்ட்மேனோட லெஃப்ட் சைடு அந்த ஷோல்டரில் இருக்காரோ அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, இவர் வந்து கனவு உலகத்தில் ஒரு சிலவங்களை மிரட்டுறதுக்கு பயம் கொடுத்துருக்க ஒரு கேரக்டரை உருவாக்கியிருப்பார். அந்த கேரக்டர் தப்பிச்சு போய் நிஜ உலகத்துக்குள்ளே, அதாவது இப்போ இருக்க உலகத்துக்குள்ளே வந்து எல்லாத்தையும் கொண்டுக்கிருக்கு. அதை பிடிக்கிறதுக்காக இவர் பூமிக்கு வரப்போகிறாரு. அதான் ஃபஸ்ட் ஷார்ட்டே. இவங்க வந்து லூசியனி, இவங்களுடைய அதாவது சனி பகவானுடைய பிஏ, இந்த சித்திரபுத்தன் இருப்பாங்கல்ல யமனுக்கு, அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு பிஏ இருப்பார். இவங்க வந்து இந்த லைப்ரரி, இந்த கணக்குகள், யார் யார் எங்கெங்கே வந்திருக்காங்க, என்னென்ன ட்ரீம்ஸ் வந்திருக்கு, எங்கெங்கே குளறுபடி இருக்குது, எங்கெங்கே லூப் ஹோல் இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்மளுடைய ட்ரீமுக்கு, அதாவது சனி பகவானுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கடவுளுடைய பிஏன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரீமோட பிஏ. இவங்க வந்து சொல்லுவாங்க, எதுக்கு இப்போ நீங்கள் பூமிக்கு போகிறீங்க, போயிட்டு நீங்கள் திரும்பி வந்துடுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், ஏன் இந்த கேள்வி கேட்குற அப்படின்னா, அப்போ அவளுக்கு தெரிஞ்சிருக்கு ஏதோ ஒன்று, இவர் போனால் ஏதோ ஒரு சிக்கல் ஆயிருமோ அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஏன்னா பிஏ இருந்தால் அதானே சொல்லணும், முன்னாடி வரப்போகிற பிரச்சனைகள், இந்த கம்பெனி ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வரைய போகுது, இந்த ஷேர் மார்க்கெட் ஏறப்போகுது, இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்குறது தானே நம்ம கூட வச்சுருப்பாங்க பிஏலாம். அந்த மாதிரி இவங்களும் அட்வைஸ் கொடுப்பாங்க, வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்டால் இதில் என்ன சந்தேகம்னு சொல்லிட்டு போயிடுவாப்பில், பூமிக்கு வந்துடுவாப்பில். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்க போட்டிருக்க டாலர், அந்த டாலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தான் அந்த வைரம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன், நம்மளுடைய ராணிக்கு வைரம். இந்த வைரத்து மூலயமா தான் ஆற்றல் எடுத்துகிட்டு இருக்காங்க சனி பகவானோட ஆற்றலில். புரியுது அவங்களுக்கு? ஸோ இதில் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த ஹெல்மெட் போட்டிருக்காருல, இந்த ஹெல்மெட் மூலயமா தான் எல்லாத்தையும் பார்க்க முடியும். இருந்த இடத்துலேருந்தே பல இடங்களில் பல விஷயங்களை பார்க்க முடியும். அதுக்காக தான் இந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணுவார். சாண்ட் உங்களுக்கு தெரியும், இடத்த விட்டு இடத்த, போர்ட்டல் விட்டு போர்ட்டல் போகிறதுக்கு, ஒரு கிரியேஷனை உருவாக்குறதுக்கு, அதை அழித்து கொண்டு போகிறதுக்கு. மண் தானே, இந்த சாப முறைகள்லாம் தூக்கி விடுறாங்க இல்லை. ஸோ அந்த இங்கேருந்து தான் வந்திருக்கும் போல். இப்படியாக சாண்ட்மேன் வெப்சீரிஸ் தொடங்குது. மேலே பார்த்தீங்கன்னா நிலா, நிலாவுக்கு கீழே த சாண்ட்மேன் போட்டிருக்காங்க. சாண்ட்மேனுக்கும் நிலாவுக்கும் என்ன சம்பந்தம் யோசிங்க. நிலவுக்கு சனிக்கோள், நாங்கள் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன், சனிக்கோளில் இருந்தால் நிலவு தூக்கிட்டு வந்து நீங்க வச்சிருக்காங்கன்றது. அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக இன்னொத்தனை நிறைய தடவை சொல்லிட்டாரு, அது உங்களுக்கு புரிஞ்சுக்காது. என்ன பண்ணுறது, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு தான் இருக்கோம், உங்களுக்கு புரியாது, நாங்கள் என்ன பண்ணுறது. அதே மாதிரி மூன் நைட் இருக்குல்ல, அதையும் நடிகோர் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா மூன் நைட்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு வெப்சீரிஸ், அதில் அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். இந்த சாண்ட்மேனுக்கும் மூன் நைட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா அதில் கான்ச்சுன்னு ஒரு கேரக்டர் வரும், அந்த கான்ச்சு இப்போ இதில் எப்படி சாண்ட்மேன் ட்ரீம் இருக்காரோ அதே மாதிரி அதில் கான்ச்சு இருக்கும். அந்த கான்ச்சும் நிலவு சம்மந்தப்பட்டது தான், நிலவுலேருந்து ஆற்றல் எடுக்கக்கூடிய ஒரு கடவுள் தான் காட்டியிருப்பாங்க. அந்த கான்ச்சு முகத்தை பார்த்தீங்கனாலும் கிட்டத்தட்ட காகமாக தான் இருக்கும், பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே, மேட்டர் போகலாம். இந்த நபரோட ட்ரீமுக்குள்ளே தான் இப்போ இவ்வளோ நேரம் நடந்துகிட்டு இருந்திருக்கு. இந்த ட்ரீம் அவுட்டு எந்திரிச்சிட்டாரு, அதாவது தூங்கி எழுந்திரிச்சிட்டாரு. தூங்கி எழுந்திரிச்சு எங்கே வந்து இறங்குறாருன்னு பாருங்களேன், 1916 வருஷத்தில்
இங்கிலாண்டில் இறங்க இங்கே தான் சிறை பிடிப்பாங்க, ட்ரீம் இங்கே தான் சிறை பிடிப்பாங்க இங்கிலாண்டில். அதாவது அந்த வைரம் இங்கிலாண்டெலாம் இருக்குது, கோகினோ வைரம் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஷார்ட் பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு சடனாக ஞாபகம் வந்தது என்னன்னா, இப்போ இவர் பதவியேற்றார்ல, ராணி இறந்த பிறகு ராஜா பதவியேற்றார்ல, பதவியேற்ற அந்த டைமிங்கில் பின்னாடி ஏதோ ஒரு கிரீப்பியான ஒரு உருவம் போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. அதே ஷார்ட் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க நடந்து போயிட்டுருப்பாங்க, அதே மாதிரி ரெட் கார்பெட் இருக்கும், பின்னாடி ஒரு இங்கிட்டு போகும். இப்போ அந்த ராஜா பதவி இருக்கும் போது அங்கே கீழே இருக்குது பாருங்களா, ஒரு ஒரு ஏரியா அங்கே தான் கிராஸ் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. இப்போ இங்கே எங்கே கிராஸ் ஆகிறாங்கன்னா, இங்கே பின்னாடி இங்கேருந்து கிராஸ் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. ரெண்டு வீடியோவும் நான் மேட்ச் பண்ணி போடுறேன் பாருங்கள். However, it has been revealed that the figure was actually a verger from Westminster Abbey. The verger, who is not a member of the Abbey's clergy, but helps out with church services. இவர் வந்து ஒரு லைப்ரரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரை கூப்பிட்டு வந்திருப்பாங்க ஒரு புக்குக்காக, பழமையான புக்குக்காக கூப்பிட்டு வந்திருப்பாங்க. வீட்டுக்குள்ள வரப்போ பார்த்தா கல்ட்டு ஒர்க்ஸ்லாம் நிறையா பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது அந்த சூனியம், வெள்ளி சூனியம் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ஐயா பயந்துருப்பாப்புல. ஒரு பொண்ணு வந்து தன்னைத்தனே சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. டக்குன்னு ஒரு தெருவில் வந்து இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது, உங்களை கெஸ்ட் ரூமில் வச்சு பார்த்துக்குவார், அவர் அங்கே போங்கன்னு பற்றி விட்ருவாங்க. இவர் கெஸ்ட் ரூமில் வந்தோடனே அவர் உள்ளே வருவாப்பில். இவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வந்து முக்கியமான ஒரு வில்லன் கூட்டத்தில் ஒரு ஆளாக இருப்பார், தெரியும் நினைக்கிறவங்களுக்கு. இந்த புக்கு தான் அது. இந்த புக்கிலிருந்து தான் நம்மளுடைய கடவுள்களை வசியப்படுத்துறது, கட்டுப்படுத்துறது. சூனியம், பிள்ளை சூனியம் இதெல்லாம் கைதேர்ந்தவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ராணியோட மிகப்பெரிய சூனியக்காரி எங்கேயாச்சும் யாராச்சும் பார்க்க முடியுமா சொல்லுங்கள். இவங்க ரெண்டு பேரோட பசங்களும் இறந்துருவாங்க. அவங்க பசங்களை கொண்டு வர்றதுக்காக டெத்தை வந்து சிறைபிடிக்க பார்க்குறாங்க. டெத்தை சிறைபிடிச்சு, அதாவது சாவுக்கான கடவுளை சிறைபிடிச்சு அந்த டிமாண்ட் வைக்கலாம், என்னோட பசங்களை கொடுது அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வைக்கிறதுக்காக வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கல்ட் ஒர்க்ஸ் தான் பார்த்தீங்களா, அப்படியே காஸ்ட்யூம்ஸ்லாம் மாறிடுச்சா, ஐயா டர்ரா இருப்பாப்புல, நீங்கள் வாங்க பயப்படாதீங்க உள்ள வாங்கன்னு சொல்லி கூட்டி போவார் நம்ம தம்பி. இந்த ஷார்ட் எனக்கு பார்த்தோன்னே இந்த இலுமினாட்டின்னு சொல்லி தேனினால இந்த மாதிரி ஃபோட்டோஸ் நிறையா வரும். அப்படியே பேரலாம் அங்கிட்டு வந்து ட்ரீம் தேடி போன ஒரு ஆள் இருக்கார்ல, அங்கே வந்து ஜெர்மனியில் ஃபுல் பௌர்ணமி இன்னைக்கு பிடிக்க வர அப்படி நம்ம ட்ரீம் ட்ரீம் வரும்போது என்ட்ரியை பாருங்களேன். டார்க்காக வந்திருக்காப்பையா, கையில் வச்சுருக்க வைரத்தை வச்சு, நீ செய்கிற தப்பு, உன்னை நான் ட்ரீமில் தான் இந்த மாதிரிலாம் பண்ண வச்சேன், நீ நிஜத்தில் வந்து பண்ணுறது ரொம்ப தப்பு, முத வா உள்ள வான்னு சொல்லிட்டு சிறை பிடிக்க போகிறாரு. போகிறக்குள்ளேயும் இவரே அங்கிட்டு சிறையை பிடிச்சிருவாங்க, இவர் இவனை தூக்க வருவார், இவரே அங்கே தூக்கிடுவாங்க. கல்ட் ஒர்க்ஸ் இந்த பிளட் சாக்ரிஃபைஸ் கொடுத்து ஒரு சில பொருட்கள்லாம் கொடுத்து சிறை பிடிக்கிறக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பானுங்க. ஒரு சுற்றி வட்டம்லாம் போட்டு சூனியம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வளையம் போட்டு அந்த வளையத்தில் இழுப்பாங்க. இவங்க டெத்தை இழுக்கிறதுக்காக தான் பல வேலை பார்த்துருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிருக்கும் போல் ட்ரீமை தூக்கிடுவாங்க. ட்ரீம் உள்ளே வந்துருவாப்புல இவங்க டர் ஆயிடுவாங்க, யாரா அது புதுசாக ஒருத்தர் வந்து கொடுத்துருக்காப்புலட்டு. சாண்டு, வைரம், ஹெல்மு இந்த மூணு தான் அவருடைய முக்கியமான ப்ராப்பர்ட்டியை, அதை தூக்கிடுவாங்க. சுற்றி இருக்க அந்த மார்க்ஸ்லாம் கவனிக்கலாம், எல்லா மார்க்குமே நம்ம அதிகமாக பார்த்தது. கீழே இருக்க அந்த மார்க் வந்து சாட்டனிக் மார்க்கு, அந்த மூணு புள்ளி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த நிறைய ஆப்ஸ்லலாம் இந்த சிம்பிள் வரும், அந்த சிம்பிள் இருக்குது. அந்த சூனியக்கார கிழமை வந்து உள்ள கையை விட்டு பார்ப்பேன், எடுக்க மாட்டேன் போல், அவனுக்கு ஏதோ சாபம் இருக்குது போல். அதனால் அவன் பையனை வச்சு எடுக்க வைப்பான் எல்லாத்தையுமே. அவன் பையனை வச்சு அந்த வைரத்தையும் அந்த சாண்டையும் எடுக்க வச்சுருவான். கடைசி வரைக்கும் இந்த வளையத்தில் அழிச்சிடக்கூடாது, இந்த வளையத்தை அழிச்சிட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு சொல்லி அப்படின்னு சொல்லி தான் எடுக்க வைப்பான். இந்த வளையம் தான் தற்காப்பு, அந்த வைரத்தை எடுத்துடுறாங்க. சரி வேற எதையாக வச்சிருக்கே எனக்காகன்னு சொல்லிட்டு தூக்கி பார்ப்பாங்க ட்ரெஸ்ஸை. உள்ள மாட்டு துணியை தூக்கி பார்த்த மாதிரி துணியை தூக்கி போட்டுப்பாங்க. உள்ள பார்த்தா காக்கா இருக்கும், நம்மளோட சாண்ட்மேனோடைய அந்த வாகனம் தானே அது. ஸோ உள்ளேருந்து கொத்திட்டு ஏசாயிரும் அது, அதுதான் இறுதியில் அவர் காப்பாற்றுறதுக்கு பல டைம் ட்ரை பண்ணோம். இவர் இங்கே பிடிச்சி வச்சனால பல பேருக்கு ட்ரீம்ஸ் வராமல் இருக்கும், பல ரெண்டு உலகங்களுக்கும் பிரச்சனை வரும், ட்ரீம் வேர்ல்டுக்கும் ரியல் வேர்ல்டுக்கும் பிரச்சனை வந்துடும். அது இவங்களுக்கு தெரியாது, இவங்க பேராசை பிடிச்ச பைத்தியம் தானே இவங்கலாம். அதே இங்கிலாண்டில் ஒரு 10 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க, இவங்க ஏதோ நல்லா வெல்த்தாக இருக்காங்க, இவங்க நல்லா வெல்த்தாக இருக்காங்க. ஆனால் உலக மக்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு அப்போ தான் சொல்லுவாங்க. தூங்கினவங்களாம் தூங்கியே இருந்தாங்க, அதாவது ட்ரீமில் இருந்தவங்களாம் ட்ரீம்லேயே இருந்தாங்க. ட்ரீமுக்கான கடவுளே இங்கே சரிபட்டார்ல, ஸோ அதனால இவங்கெல்லாம் ட்ரீம்லேயே இருந்துருவாங்க. இவங்களை நோட் பண்ணிக்கோங்க, இவங்க தான் கதையோட மெயினான ஆள். ட்ரீம் அழிக்கக்கூடிய ஆற்றலோட பறந்தவங்க இவங்க வந்து தான் ஒரு டைம் லூப் நடந்திருக்கணும். ஆனால் இவங்களை இங்கே சரிபடிக்கிற மாதிரி மாட்டி வச்சிட்டாங்க ட்ரீமில். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல, அதுதான் எனக்கும் புரியல. நம்ம ட்ரீம் கடவுளை தூக்கணுனால இவங்க கனவுல மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இவங்களை வச்சு தான் கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணுவாங்க, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ட்ரீமை சிறைபிடிச்சனால அந்த கொரிந்தியன் இருக்கான்ல, அவன் வந்து செக் பண்ணுவான், என்ன நீ ட்ரீமை பிடிச்சிட்டியா, நீ பிடிக்கணும்னு நினச்சா ஆள் இவங்க கிடையாது, நீ டெத்தை பிடிக்கணும்னு நினச்ச ஆனால் நீ பிடிச்சிருக்கிறது ட்ரீம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். அவனுடைய பொருளான அந்த ஹெல்மு, அந்த வைரம்,
அவனுடைய சேண்டெல்லாம் அவன்கிட்ட தான் இருக்குது. அது மூலிமா அவனுடைய சக்தியில் ஒன்று கிடைக்கும், அதாவது நிரந்தர வாழ்க்கை செல்வம்லாம் கிடைக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இவங்களும் வெல்த்தாக தான் இருப்பாங்க. ட்ரீம் பண்ணி வெளியே விட்டுறாத, ட்ரீம் பண்ணி வெளியே விட்டேனா அவனை கொண்டுருவான்னு சொல்லிட்டு இவன் பில்டப் பண்ணி அவனை வந்து ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு வைன்னு சொல்லிட்டு கண்ணாடி கூண்டை வச்சு அடைச்சி வச்சுருவாங்க. அங்கே யாராச்சும் தூங்கிட்டாங்க, ட்ரீம் பக்கத்தில் யாராச்சும் தூங்கினாங்கன்னா அவன் ஈஸியாக கனவு மூலிமா ஊடுருவி வந்துடுவான். ஸோ அவனுடைய அந்த பாதுகாவலர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள ஃபுல்லாக ஒரு டேப்லெட் இருக்குது, மிலிட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க, அந்த டேப்லெட்டை போட்டு தூங்க விடாமல் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு டேப்லெட்டை கொடுத்து சைவாப்பில் இதெல்லாம் கொடுக்குறது கொடுத்து ஹெல்ப் பண்ணுற நீ யார், உனக்கு என்ன யூஸ் வரீங்கட்டா, அவர் வெளியே வந்தால் என்ன தூக்கிடுவார், ஸோ அவரை வரவிடாமல் பார்த்துக்கோங்க, நான் சுதந்திரமாக இங்கே சுற்றணும், உங்களுக்கு சும்மா ஒரு ஹெல்ப்காக வந்து சொல்லிட்டு போகிறேன் அப்படின்ட்டு வயசாயிருவாப்பில் உங்களை யாரும் வாட்ச் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொன்னோன்னே நம்மளுடைய ட்ரீமோட இந்த காகம் இருக்குல்ல அதை வாட்ச் பண்ணிருக்கோம், இதுகிட்ட கொஞ்சம் கவனமாகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஆனால் இதுதான் ஒரு சில இடத்துல காப்பாற்ற வரும் ட்ரீமுக்கு. ட்ரீம்கிட்ட வந்து கேட்பாப்ல, எனக்கு இந்த மாதிரி கொடு, இந்த மாதிரி வரம் கொடு, என் பையனை கொடு, அப்படி இல்லாட்டி எனக்கு சாகாம வர கொடு, வெல்த்தை கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாப்ல. எதுவுமே பேசாமல் படுத்தே கிடப்பாவ தலைவன், அவனுடைய பொருள் ஃபுல்லாக இங்கே வந்துட்டு தான் இருக்கும். ட்ரீமோட பொருள்லாம் வே வச்சிருந்தனால இவங்க நல்லா வசதியாக மாறிட்டாங்க. இங்கிலாந்து திடீர்னு மிகப்பெரிய ஒரு சிம்மாசனத்துக்கு போச்சு. இன்ன வரைக்கும் உலகம் முழுக்க எல்லா ராஜ்யத்தையும் அழைச்சிட்டானுங்க, ஆனால் இவங்க மட்டும் இன்ன வரைக்கும் அரச குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன மேட்டருன்றது. 10 வருஷம் கடந்தோடனே பார்க்குறாங்க அதே சிக்கல், அந்த தூக்கம் இல்லாதது, இந்த பல நோய்கள்னால பரவி மக்கள் இன்னும் துன்பப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவன் பையனும் வளர்ந்துட்டான். இவனுங்களான பெரிய வெல்த்தான ஒரு ஃபேமிலி கூட்டமாக மாறிட்டானுங்க. ட்ரீமை பார்க்குறதுக்கு இவர் உள்ள ஒரு தடவை போவார். போகும்போது பாருங்களேன், எனக்கு அதிகாரம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உன்னை வெளியில் ரிலீஸ் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் அப்பா பின்னாடி வந்துருவாப்ல. என்னது நீ ரிலீஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு பாட்டு மண்டு மண்டு நடிச்சு பறக்க விட்டுருப்பாப்ல. அந்த டைமில் காக்கா வந்து டிஸ்டர்ப் பண்ணோம், நீ எனக்கு உண்மையாக இருக்கு அப்படின்னு அந்த காக்காவை கொள்ளுன்னு சொல்லி துப்பாக்கி கொண்டு வந்து கொடுத்துருவாப்ல. இங்கே நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா இவங்களுடைய ஒட்டுமொத்த சிம்பாலிசம் எல்லாமே இங்கே இருக்கும் பாருங்க. சிங்கம் இருக்கும், கழுகு இருக்கும், மான் இருக்கும், டைனோசர் இருக்கும், பின்னாடி கரடி இருக்கும். கரடி நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்லை இல்லை, ஸோ அதுவும் பல மெசேஜ் இருக்குது, அதை நம்ம அதை ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அந்த காகம் உள்ள எப்படியோ வந்து வீட்டை பற்ற வச்சுட்டு வில்வர காப்பாத்திரக்கு உள்ளே வரும். அந்த பைத்தியக்காரையை வந்து இதை சுட்டு கொண்டுருவேன் நம்மளோட மகன். திருப்பி லண்டனுக்கே வரானுங்க. லண்டனில் அந்த மெடிசன் சம்மந்தமான பிரச்சனைகள் நிறையா போயிட்டு தான் இருக்குது. அப்போ வில்லனோட அந்த கீப்பர் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து ஒரு கன்சீவ் ஆகிட்டாங்க. அவங்க வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க, ஸோ அந்த கருவை கழிச்சிரு, எனக்கு உன்னுடைய குழந்தை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் என்ன பண்ணுவோம், என் குழந்தையோட கழிக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு அம்புட்டி ஆட்டையை போட்டு ஹெல்மெட்டு டாலர் கிலர் எல்லாம் தூக்கிட்டு போயிடும். அந்த வைரத்தை, சாண்டை, ஹெல்மெட்டை, பணத்தை ஆட்டையை போட்டு வயசாயிரம் வந்த பொம்பளை. சாண்ட்மெண்ட்டை போய் கடைசியாக, சரி எனக்கு என்னென்ன என்னதான் நீ பண்ண போகிற, எனக்கு வரம் கொடு, இல்லை ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் இருக்கணும், நான் உனக்கு சரி பிடிச்சதுக்காக எனக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க போவான். கேட்க போகிறப்ப ஒரு வாக்குவாதமாகி அவன் பையன் தள்ளி விட்ருவாப்ல, அங்கேயே கண்ணாடியில் முட்டி செத்து போயிடுவாப்ல. அப்போ தான் அவன் சொன்னது ஞாபகம் வரும், எனக்கு அதிகாரம் வந்துச்சுன்னா அவனை ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்லுவானா. அவர் அப்படியே அதை நினச்சி ரிலீஸ் பண்ணுறக்காக தொடப்போவான். அதுக்குள்ளேயே அந்த வேலையாள், வேணா அப்பா சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அவனை ரிலீஸ் பண்ணால் நம்ம குடும்பத்தையே அழிச்சிருவான், நம்மளே அழிச்சிருவான்னு சொன்னோன்னே, சரி நான் யோசிக்கிட்டேன் குடிஞ்சிட்டு வயசாயிருவாப்ல. இங்கேருந்து அந்த இதெல்லாம் ஆட்டையை போட்டு போனேன் அந்த பொம்பளை வந்து ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பெற்றெடுக்கும். இவன் தான் பெரிய கிறுக்கனாகவே வருவான், சரியான சேட்டை பண்ணுவாங்க, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். அந்த ஆண் குழந்தை பிறந்திருக்கும், அந்த பொண்ணு கழுத்தில் அந்த டாலரை போட்டிருக்கு, சாண்ட்மேனோட டாலரை போட்டிருக்கு. அதனால் இதுவும் பெரிய வெல்த்தாக ஒரு பிளாக் மார்க்கெட்டில் பெரிய ஒரு ஆளாக மாறிடும். அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இனிமேல் நம்மளுக்கு கனவுகள்லாம் நிறைவேறாது, நம்மளுடைய கனவுகளை நாம தான் நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு விஷயம் தெரியும்ல, ட்ரீமோட அனைத்து பவருமே இப்போ இவங்ககிட்ட தானே இருக்குது. இந்த பையங்க ரெண்டு பேரும் யோசிச்சு, சரி ஓகே ரிலீஸ் பண்ண வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டி வருவாங்க. கூட்டி வரப்ப கேட்பான், நான் இப்போ ஒன்று ரிலீஸ் பண்ணிடுவேன், ஆனால் நீங்கள் கொள்ளாமல் ஓட்டுறணும் கேட்கும்போது ஒன்றை நான் எதுவுமே கேட்கல, ஆனால் எங்களை கொள்ளாமல் ஓட்டுருங்க கேட்பான். அப்பையும் பேசாமல் இருப்பாப்போம் நம்ம சாண்ட்மேன். அப்போ அவருக்குள்ளே அவர் சொல்லுவார், இவனை மன்னிச்சு விட்டுருக்கலாம், ஆனால் எனக்கு ஏன் தெரில மன்னிச்சு விட தோணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருப்பார். ஒரு 100 வருஷம் ஆயிரும், வயசே ஆயிரும் அந்த பையனுக்கு. அவன் வந்து இப்போனாவது எனக்கு சொல்லு, நான் உன்னை ரிலீஸ் பண்ணிடுறேன், உன்னை ரிலீஸ் பண்ணுறதா எனக்கு நோக்கம், நீ ஏன்னா எனக்கு ஒத்துழைக்கணும், என்னை கொல்ல மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவான். அவன் ஆயே பேச மாட்டான், பேசாமல் அமைதியாக இருப்பான். ஆனால் வயசாயிருச்சுனா தள்ளு வண்டியில் தான் குறைச்சி கூட்டி வந்திருப்பாங்க. அந்த தள்ளு வண்டியை நகட்டும் போது அந்த கீழே இருக்க அந்த சர்க்கிள் இருக்கும்ல, அந்த மந்திர வளையம் அது அழிஞ்சிரும். அழிஞ்சிட்டா என்ன, நம்ம ஆளுக்கு ஆற்றல் வந்துடும்ல, பக்கத்தில் எவனா தூங்க வச்சிடலாம். ஏன்னா இந்த மந்திர வளையம் தான் அவனோட பவரை கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம். அந்த மந்திர வளையமே அங்கே போனோடனே சாண்ட்மேனோட அந்த ஆற்றல் வந்துடும். அங்கே பேப்பர் படிச்சுட்டு இருக்கவரும் அவரோட ட்ரீமுக்குள்ளே போய் அவரே சுட வைப்பாப்ல. கிளாஸை உடச்சிரும் அந்த பைத்தியம், ட்ரீமில் எதையும் சுடுறேன்னு சொல்லிட்டு கிளாஸை உடச்சிரும். சாண்ட்மேன் வெளியே ரிலீஸ் ஆயிடுவாப்ல. அங்கேருந்து அவரோட ட்ரீம் வேர்ல்டுக்கு போயிடுவார். ட்ரீம் வேர்ல்டுக்கு போன பிறகு இங்கே ஆற்றல் வந்துருச்சுல, அவரோட சக்தி கீழே வந்துருச்சுல, அதனால் இந்த கிழவன் ட்ரீமுக்குள்ளே போய் பூனை மாதிரி போயிருப்பாப்ல. போய் ஒரு சேரில் உட்காந்துருக்கும் போது சாண்ட்மேன் அங்கே வருவாப்ல. வந்தோடனே அவர் கண்ணை பாருங்களேன், கண்ணு தான் சீக்ரெட், கண்ணோட ரகசியத்தை பற்றி நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம், ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் அப்படியே ட்ரீம்லேயே லாக் பண்ணி வச்சிருவாப்ல. இந்த கொரிந்தியன் வந்து இங்கே பூமிக்குள்ளே வந்து எல்லா மனிதர்களையும் சைக்கோ கொலக்காரி மாதிரி கொண்டுகிட்டு இருப்பான், எல்லாரோட கண்ணையும் தோண்டி திண்டுக்கு இருப்பான்.
ஐயோ கொடூரமாக இருக்கும் ஒன்றும். சாண்ட்மேன் அவங்களுடைய வேர்ல்டுக்கு போயிடுவார், அதாவது ட்ரீம் வேர்ல்டுக்கு போயிடுவார். வந்துட்டீங்க நீங்கள் எழுதி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது அந்த ட்ரீம் வேர்ல்டு கதை திறப்பாங்க, நல்லா பிரம்மாண்டமாக தான் இருக்கும். உள்ளே பார்த்தா எல்லாம் சுடுகடாக இருக்கும், ஏன்னா இவரே இல்லை இல்லை 100 வருஷமாக. ஸோ ட்ரீமோட கடவுள் அங்கே இல்லைன்னா அந்த ட்ரீம் வேர்ல்டே அழிஞ்சு தானே போகும், அழிஞ்சு போயிடுச்சு. அங்கே இருந்த ஆட்களும் போயிட்டாங்க, ட்ரீமே இல்லை இங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு எல்லாரும் போயிட்டானுங்க. லூசியானா மட்டும்தான் இங்கே இருப்பாங்க. ஏன்னா கடவுள்னா என்னையே நம்பாமல் அவங்க என்னை விட்டு போயிட்டாங்களா, திருப்பி நான் எல்லாத்தையும் கொண்டு வருவேன், திருப்பி எல்லாத்தையும் என் சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லுவாப்பில். அது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க லூசியானாவும் பேசிகிட்டு இருப்பாங்க. இத்தோட இந்த வெப்சீரிஸ் முடியுது, அதாவது எபிசோட் 1 முடியுது. எபிசோட் 2, 3 அப்படின்னு வரிசையை நம்ம அடுத்தது பார்ப்போம். ஏன்னா மொத்தமாக நான் பார்க்கலாம் தான் இருந்தேன், ஆனால் ஒரு சில முக்கியமான மேட்டர்ஸ்லாம் பெருசாக போயிடும். ஸோ அதனால் ஒவ்வொரு எபிசோடாக பார்ப்போம். இந்த எபிசோடில் இந்த மேட்டர்லாம் போதும், அடுத்தடுத்த எபிசோடில் ஒவ்வொரு கடவுள்களையும் நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களாக குறிக்கணும். சாண்ட்மேனை இப்போ நீங்கள் எதை வச்சு குறிக்கணும் அப்படின்னா சனிக்கோளை ரெஃபரன்ஸாக தான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி தான் நீங்கள் அதை சாண்ட்மேனை பார்க்கணும். அதனால தான் காக்கா அதெல்லாம் கனெக்ட் ஆகும். நீங்கள் சாதாரணமாக இது ஒரு வெப்சீரிஸாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் முன்னாடி நான் சொல்லிட்டேன், இந்த சாண்ட்மேனை வந்து நீங்கள் ஒரு சனிக்கோளை மைண்டில் வச்சுக்கிட்டு, நம்மளுடைய சனிபகவான மைண்டில் வச்சுட்டு இந்த வெப்சீரிஸ் முழுசாக பார்ப்போம். உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான ஆளில் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக கீழே புரிஞ்ச விஷயத்த கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை நாங்கள் அழிச்சிருவோம் மார்ஃபியஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.